ஹலோ வணக்கம் வாங்க கதை கேட்கலாம் இந்த பூமியில் நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருமே கிடையாது எல்லாருமே சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் அப்படியே ஆறாங்க அப்படி நல்லவனான ஒருவனுடைய கதையைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் மகாராஜா ஒருத்தர் தன் நாட்டில் நல்லவர் யார் இருக்காங்களான்னு சோதிச்சு பார்க்குறதுக்காக தன் மந்திரி அழைத்து ஊருக்குள்ளே போய் நல்லவங்க யாராவது இருந்தா அழைச்சிட்டு வாங்க அப்படி நீங்க ஒரு நல்லவரை காட்டிட்டீங்கன்னு உங்களுக்கு நான் ஆயிரம் பொற்காசுகள் தரேன்னு சொல்றார் அதாவது அந்த நல்லவர் எப்படி இருக்கணும்னு பொன் பொருள் நகை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் விருப்பமில்லாத இல்லாத நபராக இருக்கணும் அப்படிப்பட்ட நபரை தான் நான் நல்லவன் ஏற்றுப்பேன்னு மகாராஜா சொல்கிறார் மந்திரியும் நாலு பேரை அழைச்சிக்கிட்டு ஊர் முழுக்க அங்கேயும் எங்கேயும் போய் தேடி தேடி பார்க்குறார் அவருக்கு ஒரு கட்டத்தில் நல்லவங்க ஊருக்குள்ளேயே இல்லையோ அப்படின்ற சலிப்பு வந்துச்சு அவரால் கூட அது போல் இருக்க முடியல என்னடா இது மகாராஜா ஆயிரம் பொற்காசு தரேன்னு சொல்லியிருக்காரே நம்மால ஒரு நல்லவனை காட்ட முடியாதான்னு முடிவெடுத்து சரி கெட்டவனை நல்லவனை போல நடிக்க வச்சு அந்த ஆயிரம் பொற்காசை நம்ம வாங்கிடுவோன்னு கெட்ட புத்தியோடு செயல்பட்டான் அந்த மந்திரி உடனே ஒரு திருடனை போய் பார்க்குறான் அந்த திருடன்கிட்ட இந்த விபரத்தெல்லாம் சொல்லி வா மகாராஜா கிட்ட உன்னை அழைச்சிட்டு போகிறேன் நீ நல்லவன் போல நடித்து அந்த ஆயிரம் பொற்காசை என்கிட்ட வாங்கி கொடு அதில் அதில் இரநூறு பொற்காசுகளை நீ எடுத்துக்கோ எண்ணூறு பொற்காசுகளை நான் எடுத்துக்கிறேன்னு அந்த கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரார் திருடனும் கத்திய மந்திரிட்ட கொடுத்துட்டு நல்லவன் போல் வேஷம் போட்டுக்கிட்டு மகாராஜா கிட்ட போகிறதுக்கு ரெடியாகிறார் மந்திரியும் மகாராஜா கிட்ட அவனை நல்லவன் போல அழைச்சிட்டு போகிறான் நல்லவன் போல அந்த திருடனும் மகாராஜா முன்னாடி போய் நிற்கிறான் ரொம்ப பாவமா மகாராஜா அந்த திருடனையும் நல்லவன் நம்பி சோதிக்க தொடங்குறார் அந்த திருடன் கிட்ட மகாராஜா நிறைய தட்டு நிறைய வைரங்களையும் வைரூ வைடூரியங்களையும் நகைகளையும் பொன்னையும் பொருளையும் வச்சு கொடுக்கிறார் அதை பார்த்துட்டு ரொம்ப அற்ப பொருளை பார்க்குற மாதிரி அந்த திருடன் மகாராஜா எனக்கு எதுக்கு இந்த பொன் பொருள் நகை பணம் எல்லாம் நான் தான் பற்றே இல்லாதவனாயிடுச்சு எனக்கு வேண்டான்னு நல்லவன் போல சொல்கிறான் அந்த திருடன் சொன்னதை பார்த்ததும் மகாராஜா இப்படிப்பட்ட மனிதன் உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறார் உடனே மகாராஜா என்ன பண்ணுறார் அந்த நல்ல மாதிரி வேஷம் போட்டிருக்க திருடன் காலில் விழுந்து நீங்கள் தான் ஐயா என்னுடைய ஞானி நீங்கள் என்னுடைய குரு இந்த உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கையில் பணம் பொருள் பொண்ணு எதுவுமே வேண்டான்னு சொல்கிற ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை நீங்கள் கடவுள் நீங்கள் ஞானின்னு சொல்லி மகாராஜா அவர் காலில் விழுந்து இந்த அரசவையில் உங்களுக்கு ஒரு பதவியும் தரேன்னு சொல்கிறார் அந்த திருடனுக்கு திக்குன்னு ஆயிடுச்சான் என்னடா இது மகாராஜா போய் நம்ம காலில் விழுறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிட்டானா மந்திரியாரை பார்க்க அவனும் அந்த பக்கமா போய் நின்றுக்கிட்டான் மகாராஜா மந்திரியை கூப்பிட்டு மந்திரி நீங்க சொன்ன மாதிரி இந்த நாட்டில் ஒரு நல்லவன் அழைச்சிட்டு வந்துட்டிங்க இந்தாங்க ஆயிரம் பொற்காசுகள்னு கொடுத்தாரான் அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் வாங்கிக்கிட்ட மந்திரி அடடா எப்படியோ நம்ம மகாராஜாவை ஏமாற்றிட்டோன்னு சொல்லிட்டு அந்த திருடன் கிட்ட போய் இந்தா உன்னுடைய பங்கு இரநூறு பொற்காசுகள் என்னுடைய பங்கு எண்ணூறு பொற்காசுகள்னு சொன்னானான் அந்த திருடன் உடனே மந்திரிகிட்ட வேண்டாம் வேண்டாம் எனக்கு இந்த பணமெல்லாம் வேண்டாம் நீங்களே வச்சுக்குங்கன்னு சொன்னானான் அதுக்கு மந்திரி என்னடா இது இப்படியா இப்படி பணத்தை வேண்டான்னு சொல்றியே ஒரே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொன்னதும் அந்த திருடன் சொன்னானா ஒரு நாள் நல்லவனாக வாழ்ந்ததுக்கே இந்த நாட்டோட மகாராஜாவே என் காலில் விழுந்தாருன்னா பல நாட்கள் நான் நல்லவனாகவே இருந்துட்டா இந்த உலகம் என்னை எப்படி பார்க்கும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு புத்தி வந்துச்சான் பார்த்தீங்களா இது போல தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம சூழ்நிலைகளால் நல்லவனாக்கப்படுறோம் நல்லவனாக வாழ்கிறது ரொம்ப எளிமையானது ஆனால் தீயவனாக ஒரு தடவை வாழ தொடங்கிட்டீங்க அது பழக்கமாகவே போயிடும் எனவே குழந்தைகளே நல்லவர்களாவதும் தீயவர்களாவதும் உங்களுடைய கைகளில் தான் இருக்குது நாளை இன்னொரு கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்